அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெட்டிலாப்பம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 5 முட்டை, ஏலக்காய் பவுடர், பாதாம் வந்து 15 எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. முதல்ல இது கிரைண்ட் பண்ணிக்கணும். முட்டை வந்து ஒரு கிண்ணத்தில் அடித்து வச்சுருக்கோம்ல, அது இதில் கலந்துக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 100 கிராம் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடுங்க. கட்டி இல்லாமல் அடிச்சுக்குங்க. உங்களுக்கும் இது ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் கேக்லாம் செய்வீங்களா, அது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நல்லா நெய் தடவிக்குங்க. பாத்திரத்தில் வந்து நெய் தடவுனா கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம், அதனால் நெய் தடவுறது. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் போட்டுருங்க. நல்லா பரவி விட்டு போடுங்க. கொஞ்சம் பாதி டம்ளர் வந்து பால் சேர்த்துக்குங்க. பால் இல்லைனா தேங்காய் பால் போட்டுக்கலாம். அஞ்சு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெட்டிலாப்பம் சூடாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கேக் சாப்பிட்றதோட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. நான் முதல்ல சூடாக கையில் எடுத்துட்டேன், அப்புறம் ஸ்பூனால் எடுத்து காட்டுறேன். சுவையான வெட்டிலாப்பம் ரெடி, சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள்.